මේ රට ගොඩනැගීම් පිළිබඳව පාලනය සඳහා පාර්ලිමේන්තු තුනෙන් දෙකක් ඉල්ලුවා ඒක දුන්නා. இந்த நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என நாடாளுமன்றில் மூன்றில் இரண்டு பலத்தை கேட்டார்கள். அதை கொடுத்தோம். மூன்றில் இரண்டு போதாது, 20வது திருத்த சட்டத்தில் பெரிய பலம் ஒன்று வேண்டும் என இறுதியில் சொன்னார்கள். அதுவும் போதாது, அவசர நிலைமை சட்டம் மூலம் வேண்டும் என இப்பொழுது கூறுகின்றார்கள். இந்த சட்டத்தில் நுகர்வோர் சேவைகள் மற்றும் பொருட்கள் தொடர்பான விதிமுறைகளே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் நாம் இந்த கதவை திறந்து கொடுத்தால் எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு கிடைக்கும். இதன்படி நடைமுறையில் இருக்கும் எந்த ஒரு சட்ட நீக்குவதற்கு மீளாய்வு செய்வதற்கு அந்த சட்டத்தை மீறி புதிய விதிகளை பிறப்பிக்கவும் ஜனாதிபதிக்கு முடியும். இந்த அதிகாரத்தில் மக்களின் சுதந்திரம் தொடர்பாக பார்க்கும் போது ஜனாதிபதிக்கு பிடியான இல்லாமல் ஒருவரை கைது செய்வதற்கும் நீதிமன்றக்கு முன்னிறுத்தாமல் நீண்ட காலம் தடுத்து வைக்கவும் அதேபோல் விசேட நீதிமன்றம் ஒன்றை உருவாக்கவும் எந்த ஒரு இடத்தையும் சோதனை செய்யவும் பறிமுதல் செய்யவும் அதிகாரம் கிடைக்கும். சீனி விலையை தீர்மானிக்கவும் அரிசி விலையை தீர்மானிக்கவும் இந்த அதிகாரம் தேவையா? இல்லவே இல்லை. இந்த முதலாளிமார் உங்களுக்கு தெரியாதவர்களா? ஜனாதிபதி தேர்தலின் போது ஷங்கிரிலா ஹோட்டலில் ஒரே மேசையில் உண்டு குடித்தவர்கள் தானே? நிறைய மோசடிக்காரர்கள் இருக்கின்றார்கள் என நீங்கள் வந்து எமக்கு தெரிவிக்கின்றீர்கள். சில சந்தர்ப்பங்களில் ஜனாதிபதி காரியாலயத்திற்கு சென்று பாருங்கள். இந்த மோசடிக்காரர்கள் ஒரே மேசையில் அமர்ந்திருப்பார்கள். ஆனால் மோசடிக்காரர்களை பிடிக்க புதிய சட்டங்களை கொண்டு வருவதாக எங்களிடம் வந்து சொல்கின்றீர்கள். அனைவரும் ஒரே மேசையில் அமர்ந்து உண்டு குடிப்பவர்கள். ஆகவே இவர்களை பிடிக்க சட்டங்களை கொண்டு வருகின்றோம் என்று ஜனாதிபதிக்கு மேலும் அதிகாரங்களை வழங்க முயற்சிக்கின்றார்கள். இதற்கு நாம் எதிர்ப்பை வெளியிடுகின்றோம். அதிகரணத்தை எதிர்ப்பு நோக்கிட்டு தீர்க்க காலம் ரந்தவாகன்னு